ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஃபுல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். 50,000 மேலே இது ஒர்த் அக்கௌண்ட்டு. நான் ஃபுல் கலெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்டியூம்லேருந்தே போயிடுவோம். இதுவே பார்த்தி எடுத்தனே 1000 டாப் போதேன். இது 1000 டைமில் நான் முன்னாடி வாங்கினது. சரி, நான் வாங்கினதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அவர் வாங்கியிருப்பாரோல. அடுத்து இந்த இது கூட கொஞ்சம் ரீசெண்டாக முன்னாடி விட்டுருந்தாங்க, ஒரு ரேர் ஐட்டம்னே சொல்லலாம். ஃபுல் காஸ்டியூம் போட்டு காமிக்கிறேன். சரியான ரேர் ஐட்டம், எடுக்காதவ நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ரீட் பாய் பண்டலு. இந்த எஸ்கே சபீர் சூப்பர் பண்ணல நெருப்பு எரிஞ்சிட்ருக்காது. இது வந்து எஸ்கே சபீர் அந்த ஃபுல் காஸ்டியூமு. ஃபுல் காஸ்டியூம்னு இல்லை, இதுவே ஃபுல் காஸ்டியூமு. அவன் போட்டிருக்கிற தலை மட்டும்தான் போட்டிருப்பான். இது வந்து ஓசியில் கொடுத்தது ஒரு ஈவெண்ட்டில், ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் ஓசியில் கொடுத்தது. இது ஓசியில் கொடுத்த எலைட்டு. இது எல்லோரும் எல்லா நூகும் போட்டு எடுத்து சுற்றுவேன், நானும்தான் போட்டு எடுத்து சுற்றுவேன். இது பார்த்தீங்கன்னா டாப் இன்குபேட்டர் காஸ்டியூமு. அப்படியே நெருப்பு மாதிரி எரியும். சர்வேலாம் பண்ணிங்கன்னா நல்லா நெருப்பு அடிச்சு விட்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எலைட், அந்த பைரட் எலைட் வந்தது. இது வந்து இதோட இது எதில் கொடுத்தேன்னு எனக்கே தெரியலையே. மிஸ்ட்ரி ஷாப்பில் கொடுத்தது, நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. இது நான் எடுக்க விட்டுட்டேன், பரவாயில்ல, எனக்காண்டி இவர் வாங்கி கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ட் தான். இது நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு கொஞ்ச நாள். எல்லோரும் நானே போட்டுட்டு ரொம்ப ஃபேவரெட்டு, அதுக்கப்புறம் அழுத்து போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டேன். இது ஒரு எலெக்ட் தான், ஃபுல் காஸ்டியூம். இது மொக்கையான எலெக்ட் தான், வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு ஓசியில் கொடுத்தது, பார்க்கவே ஒரு மாதிரி கன்றாகவே இருக்குது பாருங்கள். மூஞ்சி இஞ்சிலாம் சி கேவலமாக இருக்குது. இது ஒரு எலெக்ட் தான். இது இந்த முடி மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அதுவும் போர் அடிச்சிருச்சு எல்லாமே. இது ஒரு இது எலெக்டா? ஆமாம், இது எலெக்ட் பாஸ் தான். எல்லா எலெக்ட்டுமே போட்டிருக்கு பாருங்கள். இது என்ன காஸ்டியூம் தெரியல எனக்கு. இருங்க, ஃபுல் காஸ்டியூம் போடுவாசி. இது ஓசியில் கொடுத்தது, எல்லா நூக்கும் போட்டுக்கிட்டு ஐயோ இது பண்ணுற அளப்பறே இருக்குமே. இது வந்து டைமண்ட் ட்ரைடு, நல்லா. இது ஒரு நல்ல காஸ்டியூம் தான். நின்ன தலையும் பேண்ட்டையும் எடுத்துகிட்டு ஜாக்ஸ் ஃப்ரெண்ட்லாம் போட்டாடணும்னா வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இதுக்கே ஒரு 1000 டைமண்ட் கிட்டே செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ ரீசெண்டாக விட்டது. இதுக்கும் கண்டிப்பாக 1000 மேலேயே 1500 வந்துச்சு. இது நான் ஓசியில் கொடுத்தது, எல்லா நூப்புமே போட்டு சுற்றும். இதுக்கும் 1000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணது பாருங்கள். இது ஃபுல்காக 1500 நினைக்கிறேன், 1500 ஒரு சம்திங். இது கொஞ்சம் ரீசெண்டாக, இதெல்லாம் ஒரே ஸ்பின்ல அடிச்சிச்சு. சரியான காஸ்டியூமு, இப்போலாம் அழுத்து போச்சு ஃபுல்லாமல். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரீ டாப் அப் மாதிரி விட்டாங்கல, அதில் வந்து 90% ஆஃபரில் எடுத்தேன். 50 டைமண்ட்லேயே ஏதோ தான் வாங்கினு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டு, இது மொக்க எலைட்டு தான். எப்படி சொல்கிறது, வேஸ்ட் வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட்டு. இது கொஞ்ச நாள் ரீசெண்டாக விட்டது. இதுக்கு சரியான ஸ்பின் பண்ணி டைமண்ட் ஃபுல்லாக காலியாயிடுச்சு. இதெல்லாம் ஓசியில் கொடுத்தது, இது வேஸ்ட்டு வேஸ்ட்டு. இதெல்லாம் ஸ்டோரில் கொடுத்தது. அப்படியே பாருங்கள் வரிசையாக நான் போடுறேன் எல்லா லெட் எல்லாமே. ஸ்டோரில் உள்ளதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், சும்மா அப்படியே ஓட விட்டுருவோம். இது என்ன காஸ்டியூம்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இது எலைட் பாஸா இல்லை இது ஈவெண்ட்டில் விட்டாங்களா, அது எதுவுமே தெரியல. இது கோழி மண்டை, அந்த கோழி மண்டை ஏதோ மாறி மாதிரி குருவி மாதிரி, அதான் நினைக்கிறேன். இது வந்து இந்த எஃப்எஃப் டோக்கனில் அந்த கேப்லாம் தருவாங்களா, அந்த காஸ்டியூம் நினைக்கிறேன். சி எஃப்எஃப் டோக்கன் சொல்கிறேன் பாருங்கள், இது பண்டில் 800 டைமண்ட் வரும். நான் கூட அந்த ஆரஞ்சு கலர் ஜெயில் ட்ரெஸ்ஸுக்கு இது தந்தாயில பார்த்தேன். இது எதுக்கு டைம் தெரியல, இதெல்லாம் தெரியல, வேஸ்ட்டு வேஸ்ட்டு. இருங்க, இந்த காஸ்டியூம் இதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு நல்ல காஸ்டியூம், கிறிஸ்மஸுக்கு விட்டது, வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இது என்னது, நூப்பு காஸ்டியூம் தான் நினைக்கிறேன். இந்த சட்டைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஜாக்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு தொப்பி விளையாடுவேன், மரணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட எப்படி சொல்கிறது, டவுசர் அந்த கேப் மட்டும் போட்டு விளையாட, இது வேறு லெவலில் இருக்கும். இது வந்து இப்போ டைமண்ட், சி டைமண்ட் ட்ரையலாக எதுவும், சி டைமண்ட் ட்ரை சொல்லி பாருங்கள், கோல்டு ட்ரையல் விட்டது. இது எல்லாருமே எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. இதெல்லாம் மற்ற இதெல்லாம் வேஸ்ட்டு, இருங்க. இதெல்லாம் எல்லாமே ஸ்டோரில் உள்ளது, அதனால் ஓட விட்டேன். இதோட ஃபுல் காஸ்டியூம் பார்ப்போம், இருங்க. இது ஜோக்கர் பண்டல், எல்லாருமே வச்சிருப்பீங்க கியூப்பில். இப்போ கியூப்பில் இருந்து தூக்கிட்டேன் என்னன்னு தெரியல. இது ஒரு எலைட்டு தான், செம்மையான லைட்டு. ஆனால் நான் போட விட்டுட்டேன், அப்போலாம் எனக்கு டாப்அப் பண்ணவே தெரியாது, அதனால விட்டுட்டேன். இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள், இந்த காஸ்டியூம் பாருங்கள். இந்த சட்டையும் டாக்ஸ் பண்ணி போட்டு விளாடுங்க, ராய் ஸ்டார் மாதிரி இருக்குது. இந்த மாஸ்க்லாம் போட்டு விளாண்ட வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு
லெவல் தள்ளிட்டு சரியாக தெரியும், லெவல் தள்ளிட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஓசியில் கொடுத்ததா? சீட் பாய் பண்ணுறது தானே அது? ஆமாம், சீட் பாய் பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட்டு. இது ஓசியில் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு அந்த தொப்பி மாதிரி போட்டிருக்கல, இது வந்து அதுக்கப்புறம் விட்ட லைட்டு. மற்றங்க இதுவும் லைட்டு தான், ஒரு லைட்டு. இது மூஞ்சி பார்த்தாலே கொடூரமாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும் ஃபுல்லாகவே. மற்ற எல்லாமே ஓட விட்டுருவோம், வேறு எது புதுசாக இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே. இதுதான் இதுக்கு போட்டு தான் டைமண்ட் அந்த சுற்றி சுற்றி இந்த பேமெண்ட்டே வாங்குறதுக்குள்ள செத்துட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு இதுதான் அவர் வாங்குறேன்னு சொன்னார். இதை பார்த்தீங்கன்னா பழைய எங்கு பெற்று பார்த்துக்கோங்க, சரியான டாப் டூ காஸ்ட்யூம் நினைக்கிறேன். ஒன்று வந்து வேறு லெவலில் இருக்கணும், இது டூன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், டூ தான் இது. இது ஒரு பன்னி காஸ்ட்யூம், இது வேறு லெவலில் இருக்கணும். இதை பாருங்கள் கொடூரமாக இருக்குது. இந்த எங்கு பெற்றெல்லாம் ரேர் ஐட்டம் இருக்கு, ஃபுல் காஸ்ட்யூம் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரேர் ஐட்டம். இது அதுக்கு முன்னாடி உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ள எனக்கு பெற்ற இது ரொம்ப ரேர் ஐட்டம். எல்லா ரேர் ஐட்டமும் இருக்குது. இது அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப பழசு. இது போட்டது பாருங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விட்டது, கொஞ்சம் ரொம்ப பழசுன்னே சொல்லலாம், இதுவும் பழசுன்னே சொல்லலாம். இது செகண்ட் காஸ்ட்யூமாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு, ஃபஸ்ட்டாக இல்லையா தெரியல, எனக்கு செகண்ட் காஸ்ட்யூமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கோல்டுன்னு நினைக்கிறேன். இது ஒரு வேறு லெவலான எனக்கு பெற்று. இதை பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு லைட்டு மண்டை, இதை தான் போட்டு ஊருப்பெலாம் ஏமாற்றிட்டு இருந்த சின்ன பெயிண்டை பார்த்தா இப்போ எல்லாத்துக்கும் விவரம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட நம்ம தலையை மாற்றியாச்சு. இதை பாருங்கள் நாய் மண்டை, இது ஃப்ரீயாக கொடுத்தேன். மற்ற எல்லாமே என்ன வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே ஸ்டோரில் உள்ளது. மற்ற எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கிரியேட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. கலெக்ஷன் பார்ப்போம், கன் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் சும்மா ஓசியில் கொடுத்தது. இது சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட்டாக போய், ஆனால் ரேஞ்ச் மைனஸ்ஸு, ரேஞ்ச் மைனஸ் வந்து எனக்குமே யூஸ் பண்ணாதியா, ஏழு ஆறு இந்த மாதிரிலாம் குறையும். அப்புறம் வெறுப்பயிறியா இதை யூஸ் பண்ணி எர்த்தம் போறியோன்னு வேறு லெவல்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச எம்ஃபோர் ஏவில் இது ஒன்று தான் பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் எதுவுமே ஈடுலாம் இல்லைன்னு எனக்கு தெரியல. இது ஒன்று தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே ஸ்கின் இல்லாது, இதெல்லாம் சும்மா எலைட்டில் கொடுத்தது. இது டபுள் ரேட்டாக போயிரு, ஆனால் வேஸ்ட்டு, ஸ்கின்னு எதுவுமே இல்லை, டபுள் டேமேஜ். இது வேஸ்ட்டு, இது ரெண்டுமே இன்குபேட்டரில் சி இன்குபேட்டர் ஐயோ எலைட்டில் கொடுத்தது, அதனால் எந்த எந்த ஸ்கின்னுமே இல்லை. இது டபுள் டேமேஜ், அடித்தாலே காலியாயிரும் ஒரே ஒரே அடிதான். சும்மா இருந்தாலே அடித்தா அவ்வளவு ஒரு 150 போகும். இது டபுள் டேமேஜ், மொத்தமாகவே 200 சில்லற ஏதோ குறைச்சிரும். இது இப்போ ரீசெண்டாக எடுத்த இன்குபேட்டரு ஃபயர் எம்டனு. இதை விட வேறு என்ன வேணும்? இது என்ன விண்டர்லேண்ட் அந்த எம்டனு, இது கொஞ்சம் நாள் வச்சு விளாண்டிகிட்டு இருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா இது ஓசில் கொடுத்தது ஈவெண்ட்டில், இதெல்லாம் எடுக்காமல் விட்டேன். சரி டம்மியாக தருவாங்க போலன்னு, அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். இது ஒரு நல்ல எம்டன்னே சொல்லலாம், டபுள் டேமேஜு. இது டபுள் ரேஞ்சு, இது ஷார்க் எம்டனு. இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, டபுள் ரேட் ஆஃப் ஃபேரு. டாப் ஒன்று இன்கு பெற்று போக கூட விட்டேன் இல்லை எம்டனு, அது இது ஈக்குவல்னே சொல்லுவேன், ஏன்னா ரெண்டுமே பவராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே இங்கு பெட்டில் எடுத்துட்டேன், டேஸ்லான்ல பாருங்கள், முன்னாடியே இங்கு பெட்டில் எடுத்தது. நார்த்தேன் சொல்கிறேன் பாருங்கள், அவர் எடுத்து வச்சுருப்பார் போல. ஏகே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ட்ராகனுக்கே. மீதெல்லாமே வேஸ்ட்டு தான் இந்த. ஆமாம், இதெல்லாம் இந்த இது மந்த்லி பட்டா தந்தாங்க டபுள் ரேட் ஆஃப் இரு. இதை வச்சு அடித்தா நல்லா தான் குறையுது, ஆனால் வேஸ்ட்டு. இது டயத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ சும்மா. யூஎம்பிலே நிறையா இருக்குது பாருங்கள், இது சிங்கிள் டேமேஜ், இது டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு. என்றைக்குமே ரேட் ஆஃப் ஃபேர் தான் பெஸ்ட்டு, அது சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர். இது வேறு லெவல்னு சொல்லலாம், இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. டோர்னமெண்ட்டில் நான் எம்பி ஃபோர்லாம் எடுக்க மாட்டேன், யூஎம்பி மட்டும்தான் எடுப்பேன், இது மட்டும்தான் எடுப்பேன். எம்பி ஃபைவ்ல ரேட் ஆஃப் ஃபேர் எதுவுமே இல்லை, ரேட் ஆஃப் ஃபேர் மைனஸ் தான் கொடுத்துருக்கேன், கேவலமாக இருக்கும். இது டபுள் டேமேஜ் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பூஸ்ட் போட்டு அடித்தா சூப்பராக இருக்குது. இது ரெண்டே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இது எல்லாமே ஓசியில் கொடுத்தது தான். M14 இதெல்லாம் வேறு லெவல்லே சொல்லலாம், இது அடிச்சு நொறுக்கி விட்டுருந்தது இதெல்லாம். இது அதை விட செம்மையாக இருக்குது. அக்கிரிஸ் மைனஸ், ஆனால் அக்கிரிஸ் மைனஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நான் எடுப்பேன். அக்கிரிஸ் மைனஸ்னால் அசால்ட்டாக ஹெட்டுக்கு தூக்கி வைப்பேன். பெஸ்ட்டு இவங்க ஒருத்தாங்க யாராங்க சி பெஸ்ட்டாக ஒரு கன் சொல்லணும்னா நான் இந்த ஸ்கேர் மட்டுமே சொல்லுவேன், இந்த ஒரு ஸ்கேர் தான் பார்த்துக்கோங்க. சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட்டாக பேர், மேக்னிஸ் மட்டும்தான் மைனஸு, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா குப்பிட் ஸ்கேரில் வந்து ரேஞ்ச் மைனஸு. லாங்கில் ஒருத்தர் ஓடிட்டுருக்கான் சுர்ரேன் டோர்னமெண்ட்டில், 6-7 போச்சு, அதுக்கு நான் எம்பி பட்டியை வச்சு அடிச்சிருப்பேன் நடா லாங்கில் அப்படின்னு அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. சரியான வெறியே இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில். இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, இவ்வளோ வச்சு செய்ய போகிறேன் இல்லை. வேற யார் இருந்தேன் இதெல்லாம் டயத்துக்கு, இதெல்லாம் யாரை எடுத்து வச்சேன்னு தெரியல.
என் அக்கௌண்ட்டுக்குள்ள எவனோ வந்து டாப் அப் பண்ணி அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருக்கான், யாரும் தெரியல அந்த நல்லவன். இது ரெண்டு டைமுக்கு இருக்கு, இது டபுள் டேமேஜ், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் சார்க்கெல்லாம் வேஸ்ட்டு. இதுக்கு இந்த ஸ்கின் இல்லை, இதுக்கெல்லாம் எலைட்டில் கொடுத்தது, இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். டபுள் ரேட் ஆஃப் ஏர், இதை பாருங்களேன், இது மட்டும்தான் பெஸ்ட்டு. க்ரோஸால் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஏர் மட்டும்தான் பெஸ்ட்டு, மற்ற எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸ்கின்னே இல்லை பாருங்கள், இது ரேட் ஆஃப் ஏர் மைனஸ் எதுக்கு வச்சுக்கிட்டு இல்லாட, ரியல் அக்யூரிசி மட்டும் ரேட் ஆஃப் ஏர் மைனஸ் எப்போவுமே எடுக்காதே, வேஸ்ட்டு தான். இதில் மட்டுமே எனக்கு 20 ப்ளூ பிரிண்ட் அடிச்சிச்சு பார்த்துக்கோங்க, இந்த MP40 மட்டுமே 20 ப்ளூ பிரிண்ட் அடிச்சிச்சு. இதையும் தூக்கிட்டேன் சரிங்களா, இது டாப் 2 டாப் 3 இந்த ரெட் கலரையும் தூக்கிட்டேன், எல்லோ கலரையும் தூக்கிட்டேன், இதையும் தூக்கியாச்சு. இந்த ஊதா கலர் இருக்குது, இது முன்னாடி நாங்கள் அக்கௌண்ட் வாங்கி வச்சிட்டோம், எப்போயோ நாங்கள் அக்கௌண்ட் வாங்கி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் பிஎஸ் ப்ராண்ட்டு காமிச்சார், அதுக்கப்புறம் தான் நானே எனக்கே கிஃப்ட் பண்ணார். பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது, 20 ப்ளூ பிரிண்ட். இன்னும் இதில் இது இந்த ப்ளூ பிரிண்ட்லேயே ஒரு 5-6 கிடக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டாக்கில் நின்றுக்கிட்டு இருக்கு. இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. எத்தனை MP40 இருந்தாலும் மெக்கானிக்கல் மாதிரி அடிச்சுக்கவே முடியாது, டோர்னமெண்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க. இந்த எல்லோலாம் நம்பி போயிடாதீங்க, ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் மட்டும்தான், லாங் ரேஞ்ச்னா கொஞ்சம் லாங் ரேஞ்சுனா நம்ம மெக்கானிக்கல் மட்டும்தான். இதை அடிச்சுக்கிற எந்த கண்ணுமே இல்லை ஷார்ட் ரேஞ்சில். இது இன்றைக்கி தான் கத்தி எடுத்தது பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்க வச்சு சொறி விட்டுறலாம், கண்ணே தேவையில்லை. SKSC இது டயத்துக்கு ஆனால் சூப்பராக அடிக்குது, ஒரே அடியில் 80-90 இந்த மாதிரிலாம் போகுது, வேறு லெவலில் இருக்குது. ஸ்கின் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா டேமேஜ் தருது, இந்த டபுள் டேமேஜ் கூட கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. இதெல்லாம் மற்றபடி என்ன வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு. இது 100 புல்லெட்டு இதெல்லாம் வச்சு அடிச்சுக்கலாம், அப்படி க்ளோவில் உடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஏர் 100 புல்லெட்டு சும்மாவா அப்படியே அழுத்தழுது அழுத்திடலாம். இதெல்லாம் ஸ்கின்னே இல்லை, ரேட் ஆஃப் ஏர் மைனஸ் இது வேஸ்ட்டு. டபுள் டேமேஜ் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அடுத்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது லான்சர்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, நான்லாம் யூஸே பண்ண மாட்டேன். மற்றபடி ஃபேமஸாக இந்த கண்ணில் எதுவுமே அவ்வளோதான் இல்லை, இது டபுள் டேமேஜ் ஓரளவு பிடிக்கும் அவ்வளோதான். இந்த பேர்னா இது எதோவில் எலைட்டில் இப்போ தான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். இந்த எலைட் இந்த லைட்டை போன லைட்டு போன லைட்டு போன லைட்டில் இது வாங்கினேன், இது ஓசியில் கொடுத்தது. எஸ்எம்8லேயே பெஸ்ட்டு இதுதான், இதுதான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எடுப்பாங்க டோர்னமெண்ட். ஏன்னா ஓவர் பவராக கொடுத்தாங்க, இப்போ பவரை குறைச்சிட்டேன் இல்லைன்னு தெரியல, ஒரு மாதிரி வெட்டுற மாதிரி இருக்குது, அடிக்காத மாதிரி. ஓவர் முன்னாடி போன அப்டேட்டில் வந்து ஓவர் ஸ்பீடாக இருந்துச்சு, சரியான ஸ்பீடாக இருந்துச்சு. இது என்ன டபுள் டேமேஜ், டபுள் ரேட் ஆஃப் ஏர், டபுள் ரேட் ஆஃப் ஏர் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். டபுள் ரேட் ஆஃப் ஏர், சிங்கிள் ரேட் ஆஃப் ஏர் இதெல்லாம் எக்யூட் பண்ணி வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு அடித்து ஓட விட்டுடலாம். MCST-ல பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் டேமேஜ் டபுள் டேமேஜ் இதை யாரும் எக்யூட் பண்ணிடுச்சா, எப்போவுமே டபுள் ரேட் ஆஃப் ஏர் தான் பெஸ்ட்டு. இதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா, சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்செலாம் கண்டிப்பாக வேஸ்ட்டு, இது மட்டும்தான் பெஸ்ட்டு. P90-ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலைட்டில் எடுத்தது, இதுதான் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஆமாம், இந்த ரேட் ஆஃப் ஏர்ன்னு இருக்கு பாருங்கள், டபுள் ரேட் ஆஃப் ஏர், சிங்கிள் டேமேஜ், இது வந்து சிங்கிள் டபுள் டேமேஜு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு, இதெல்லாம் வேஸ்ட்டு. இது சிங்கிள் டேமேஜு, டபுள் ரேட் ஆஃப் ஏர் தான் எனக்குமே பெஸ்ட்டு. இதுக்கு என்ன ஸ்கின்னா காணாது, ரேஞ்ச் இது ஓசியில் கொடுத்தது எல்லாருமே எடுத்து வச்சுருப்பாங்க, அடுத்து இதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், டபுள் ரேட் ஆஃப் ஏர் வேறு லெவலே இருக்கும். இந்த AN94 இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, பக்காவாக இருக்கும். கிளாஸ் குவார்டரில் எடுத்தோடனே வாங்குவாங்க, 230-210 வாங்குவாங்க, வேறு லெவல்னே சொல்லலாம். அக்ரீஸ் ஏரியா மற்ற கணக்கில் அக்ரீஸ் இருக்காது, இதெல்லாம் சும்மா இது எலைட்டில் கொடுத்தது, இது பழைய கட்டானா, இதெல்லாம் யார்ட்டையும் எப்படி சொல்கிறது, இப்போ உள்ள பிளேயர் யார்ட்டையுமே இருக்காது, பழைய பிளேயர்கிட்ட தான் இருக்கும். இது எதுக்கு விட்டுருக்காயின்னு எனக்கு தெரியல, இந்த கண்ணை தூக்குனது நல்லது தான், அப்புறம் ஏன் விட்டுருக்காயின்னு தெரியல. இது எலைட்டில் கொடுத்தது, மற்றபடி இதெல்லாம் பாருங்கள், கிரனட்லாம் வேறு ஏதோ இது விதமாக இருக்குது, இதெல்லாம் என்னென்னே தெரியல, என்னடா இது, இவங்க ஜூம் பண்ணி பார்ப்போம், அப்படி வேறு லெவலில் இருக்குது. க்ளோவால் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 அப்படி போய்கிட்டே இருக்குது. எமோட்டில் நிறைய எமோட் இருக்குது, இது கொஞ்சம் பழைய எமோட்டுன்னு சொல்லலாம், இதுவும் பழைய எமோட்டுன்னு சொல்லலாம். ட்ராகன் ஃபேஸ்ட், இது ஜாக்கர் டான்ஸ், இது வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் எல்லாமே ஸ்டோர்லேயே இருக்குது, மண்ணு தான். வேறு எது புதுசாக இருக்குதுன்னு பார்ப்போம், இந்த இது கொஞ்சம் இப்போ தான் ரீசெண்டாக முன்னாடி வாங்கினது. இதெல்லாம் கிளாஸ் கார்டில் அடிச்சு அடித்து சும்மா சும்மா எமோட்டு போடுறதேன். இதுக்கு இன்னொரு டான்ஸ் இப்போ எதுவும் வாங்கினேன்னு அதை காணாமல், நாய்க்குட்டியோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒன்று இருக்கும்,
சரி அது எங்கிட்ட இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் போட்டு எதுக்கு பார்த்துக்கிட்டு. வெஹிக்கிள்ஸை பாருங்க, இதெல்லாம் இப்போ ஸ்டோரில் எடுத்தது, இது கியூபில் எடுத்தது. இப்போ கியூபில் வந்து இந்த ஜிபேயில் தூக்கிட்டாங்க. இது எலைட்டு, இதெல்லாம் ஸ்டோரில் எடுத்தது எல்லாமே. ஆட்டோவில் எல்லாமே சொல்கிறது. இது எலைட் பாஸு, 8th எலைட் பாஸு, இதுவும் 8th எலைட் பாஸ். இப்போ வந்து ஸ்டோர்லேயே விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. எதுக்கு விட்டாங்கன்னே தெரியல. பேக்கில் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்குலாம் பேக்கெலாம் போட்டு எதுக்கு அமைச்சிக்கிட்டு பாருங்கள். அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன் எல்லாமே. இதுக்கு மேலே பேச முடியாது, ஏன்னா நான் 7 நிமிஷம் புதுசாக, ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் இவ்வளோ நேரம்லாம் பேசவே மாட்டேன், 15 நிமிஷத்துக்கு மேலே ஓடிட்டுருக்கு. இதுக்கு மேலே என்னத்தை பேச, அப்படியே பாருங்கள். சரி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பேர் மாத்திரையும் பாருங்கள், அப்படியே இருக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஃபஸ்ட்டு? ரெண்டு பேர் சேம் நேம் வச்சுருப்பாங்க. இதே நம்ம கில்ட்டை பார்த்துக்கோங்க, நம்ம நோமிர்சி. இங்கே ஒரு அரிஸ்கார் வெயிட்டி இருக்கா அப்படியே இருங்க, அது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கடாவே ரோஹித் 45 காணும், ஏன்னா அவனை மாதிரி தான் இதில் ஃபாண்ட் வைக்கணும். ஒருத்தர் மைண்ட் பக்கரு ரோஹித் 45. ஓகே, இதுக்கு பேரை மாற்றிடும். என்ன பேர்னா ROHIT ரோஹித் 21NL. ஓகே மாற்றிடுவோமா? அவ்வளோதான் மாற்றியாச்சு. இன்னும் எத்தனை கார்டு வச்சுருக்கான்? இன்னும் 3 கார்டு வச்சுருக்கான். இது எப்படின்னா, இப்போ தான் அவன்கிட்ட இருந்து தூங்கிட்டான் ஆள். நம்ம தம்பிதான் ஐடி பாஸ்வேர்டை நான் தான் வாங்கி, தாடா சும்மா ஒரு கேம் விளாண்டு தரேன்னு சொல்லி வாங்கி, இப்போ நான் தான் நேம் சேஞ்ச் பண்ணி என்னோடய கலெக்ஷனை போட்டேன். இது என்னென்னா என் கலெக்ஷன் தான் நினச்சிருப்பிய, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது அவனோட ஐடி இருங்க. அப்போ அதை ஒரு ஹரிஸ்கார் காமிச்சேன்னு சொன்னால இருங்க, அந்த ஹரிஸ்காரை காமிக்கிறேன். எங்கவன் வந்தேன் நம்ம சரிடா, இதுதான் என் அக்கௌண்ட் ஞாபகம் இருக்கா? இது நான் சும்மா தான் அவன்கிட்டருந்து வாங்கப்பட்டேன். இந்த கலெக்ஷன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், எல்லாத்துக்கும் காண்டாகும். அன்றைக்கி மாதிரி இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணிலாம் காமிச்சிட்ருக்க மாட்டேன், டேரெக்டாக ஓப்பன் தான் உங்களுக்கு ஓப்பனாகவே காமிச்சு வாயில் சொறி விட்டுவேன். சரியா காண்டாண்டினா எனக்கு கோச்சிக்கிடக்கூடாது. ஓகே கைஸ், பார்க்குறேன் நான் அடுத்தட்ட என் கலெக்ஷன் போடு, இந்த அக்கௌண்ட் கலெக்ஷன். இது என் தம்பியோட கலெக்ஷனு, எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்கான்னு பாருங்கள். அதனால தான் நானே என்னென்னமோ வாங்கி வச்சுருக்கேன். நானே கேட்டேன், டே இதெல்லாம் என்னடா சொல்கிறா, நான் சொல்லண்டாங்க அப்படின்னு. ப்ரோ எனக்கே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டான். சரி கைஸ், பை 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 பை.